வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் நண்பன் சுரேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லெனோவோ லேப்டாப்புக்கு எப்படி வந்து விண்டோஸ் 10 ஓஎஸ் போடுறதுன்னு இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 பூட்டபுள் பென்ட்ரைவ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதை வச்சே வந்து நம்ம ஓஎஸ் போடலாம். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் என்னோடய சேனலை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற அந்த 10 பென்ட்ரைவ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு பவர் பட்டன் ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் F12 பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து ஃபங்க்ஷன் F12 பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஸோ நமக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா HP பென்ட்ரைவ் குத்திருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்டர் கொடுத்துக்குங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் நவ் கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து விண்டோஸ் 10 ப்ரோ அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். அடுத்த வந்து ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம். அடுத்தது எப்போவுமே பார்த்தீங்கன்னா அப்கிரேட் கொடுக்க வேண்டாம், கஸ்டம்ஸ் அது மட்டும் கொடுங்க. ஸோ இப்போ என்னோடய ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 720 GB ஹார்ட் டிஸ்க்குள்ளே காட்டுது. அதை வந்து நான் இன்னும் பிரிக்கலை. ஸோ இப்போ அதை வந்து நம்ம வந்து பிரிக்கலாம். இதில் வந்து நம்ம நியூவை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ ஜிபி வேணுமோ அதை வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 250 GB நான் பிரிக்கிறேன். ஸோ நமக்கு அந்த 250 GB புரிஞ்சிச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு 250 GB பிரிக்கலாம். இன்னொரு 210 GB இருக்கு, அதையும் நாம் பிரிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்ட்டிஷன் வந்து பிரிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் சி டிரைவு, நம்ம இதில் வச்சு ஓஎஸ் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த வந்து நான் நெக்ஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விண்டோஸ் 10 வந்து ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கெட்டிங் ஃபைல் ரெடி ஃபார் இன்ஸ்டலேஷன் 1% ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து நமக்கு 100% ஓடி முடிஞ்சால் வந்து நமக்கு வந்து ஓஎஸ் வந்து ஓடிடுச்சு. ஸோ என்னோடய ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் காந்திபுரம் கிராஸ்கட் ரோட்டில் இருக்குது. அதே மாதிரி சிறுமுகை 4 ரோடு மேட்டுப்பாளையம் இங்கேயும் என்னோடய ஆஃபீஸ் இருக்குது. திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் என்னோடய ஆஃபீஸ் இருக்குது. ஸோ நண்பர்களுக்கு யாராவது ஸ்பேர்ஸோ இல்லை வந்து சிப் லெவல் சர்வீஸ் ஏதாவது தேவைப்பட்டால் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நமக்கு வந்து 19% ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி வந்து நமக்கு 100% வரைக்கும் வரணும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கொடுங்க நண்பா, அப்படியே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வந்து நான் உங்களுக்கு வந்து யூடியூப்பில் வந்து வீடியோஸ் போடுறேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஹிந்தி இங்கிலீஷ் அதில் தான் வந்து நமக்கு நிறைய வந்து கம்ப்யூட்டர் சம்மந்தமான வீடியோஸ் இருக்குது. ஸோ நான் வந்து உங்களுக்கு தமிழில் வந்து சொல்லித்தரேன். ஸோ என்னை வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 76% வரைக்கும் ஓடி இருக்கு. ஸோ லெனோவோ பார்த்தீங்கன்னா பூட் ஆப்ஷன் என்னென்னா ஃபங்க்ஷன் F12 ப்ரெஸ் பண்ணி போனீங்கன்னா நம்ம பூட் ஆப்ஷன் டைரக்ட் பூட் ஆப்ஷன் கேட்டுரும். ஸோ அதில் போய் நம்ம என்ன பென்ட்ரைவ் குத்திருக்கோமோ அதை பூட் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வந்துடும். நமக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த இது 100% ஓனோடனே ரீஸ்டார்ட்னு கேட்கும். ரீஸ்டார்ட் கேட்டோம்னா வந்து நம்ம பென்ட்ரைவ் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம்.
ரிமூவ் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி தான் வந்து லோகோ வந்து ரன் ஆகிட்டுருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இப்போ ரன் ஆகும். காலேஜ் பஸ் இல்லைன்னு காலேஜில். ஸோ கெட்டிங் டிவைஸ் ரெடி இந்த மாதிரி வந்து நமக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். கேமரா பிடிக்கிறதுக்கு யாரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நானே எடுக்கிறங்காட்டி தான் இந்த மாதிரி வந்து மூவ் ஆகுது. ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா நமக்கு வைஃபை காட்டும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த வைஃபை வந்து ஸ்கிப் கொடுத்துக்குங்க. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ போடுறப்போ வைஃபை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லி கேட்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட வந்து ஒரிஜினல் கீழே தான் பண்ண முடியும், இல்லாட்டி பண்ண முடியாது. அதனால் ஸ்கிப் கொடுத்து வெளியே வந்துக்குங்க. ஸ்கிப் கொடுத்து வெளியே வந்து நமக்கு வந்து இந்த ஜஸ்ட் மூமெண்ட்னு சொல்லி இந்த மாதிரி வந்து ஒரு லோகோ வந்து ரன் ஆகிட்டுருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 10 minutes பக்கம் ரன் ஆகும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சப்போஸ் இல்லை இப்படியே ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் என்னென்னா பவர் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்ணுங்கள், ரெடி ஆயிரும். நமக்கு ரன் ஆனோடனே பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஆகணும்பா, அதில் பார்த்தீங்கன்னா நேம் கொடுத்துக்குங்க. ஸோ இதில் லெனோவோங்கிறது நான் லெனோவோ கொடுக்குறேன். அடுத்தது நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு கொடுக்குறேன்னா கொடுத்துங்க, இல்லாட்டி வேண்டாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஓஎஸ் போட்டோம், விண்டோஸ் 10 ஓஎஸ் போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நண்பா ரொம்ப ஈஸி தான் மெத்தடு. ஸோ விண்டோஸ் 10 ஓஎஸ் போட்டாச்சு. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க, அப்படியே என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக காட்டிருக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இங்கிலீஷு ஹிந்தியில் தான் வந்து நமக்கு வீடியோஸ் நிறையா இருக்கும். நான் உங்களுக்கு வந்து தமிழில் சொல்லித்தரேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப்டாப் சம்மந்தமான சர்வீஸு, லேப்டாப்போட ஸ்பேர்ஸ், அதாவது எந்த லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, டெல்லு, ஆசூஸு, ஹெச்பி, லெனோவா, தோசிபா, சோனி, அதுக்குரிய ஸ்பேர்ஸ் எல்லாமே எங்கிட்ட இருக்குது. புதுசு இருக்குது, பழசு இருக்குது. நண்பர்கள் யாராவது நீர் இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் கன்ஃபார்மாக வந்து நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓஎஸ் போட்டாச்சு இந்த மெத்தடு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.